இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயே வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதயே வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதயே வாசல் தேடி வருகின்றே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா.
உன் இதய வாசத்தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், மயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், மயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன். நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்து அகாடமி மற்றும் லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜோஷுவா 25வது பிறந்த நாள் நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், ஜெபமாலை ஆண்மேலை பாற்றிக்காகவும், பிரான்சுவாஸ் மான்சனை ஆண்மேலை பாற்றிக்காகவும், சுசான் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்தமைக்கு நன்றியாகவும், உடல் நலமென்றையும், தாவிது மரியதாஸ் 101வது நாள் ஆண்மேலை பாற்றிக்காகவும், பாலகிருஷ்ணன் என்கிற பால்ராஜ் குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகும், லக்ராவ் ஜெயசிலி 10வது நினைவு ஆண்மலை பாற்றிக்காகும், தீபன் திரிகுலார் நன்றியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து செவிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சோரிலே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்துவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் அமைதிரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்குமை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அண்ணா மலடியாக இருந்ததால் அவருடைய சக்கரத்தி அவரை எள்ளி நகைத்து வந்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-8. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தாயிம் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராயினை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகுவின் புதலான எரோகோமின் மகன். அவருக்கு அண்ணா பெனினா என்ற இரு மனைவியர் இருந்தனர். பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அண்ணாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் இரு புதல்வர்கள் ஓபினியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அண்ணாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பகைதான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கியிருந்தார். ஆண்டவர் அவரை மலையடியாக்கியிருந்ததால் அவருடைய சக்கரத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அண்ணா உண்ணாமல் அழுவார். அப்பொழுது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அண்ணா நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் உண்ணவில்லை, நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய், நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். பல்லவி. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடு மீறுப்பாராக. மார்க்கு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபொழுது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபொழுது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாலைவனம் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் தன்னுடைய வழியை தவற விட்டு விட்டான். எங்கு செல்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த அதே வேளையிலே தான் கொண்டு வந்த தண்ணீர் முழுவதும் தீர்ந்துவிட்டது. தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் இறந்து விடுவோம் என்ற நிலை. எங்காவது வழி கிடைக்குமா என்று சுற்றுமுற்றும் பார்க்கின்றார். எங்கு பார்த்தாலும் வெறும் மணல் பகுதி. செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த அந்த வேளையிலே இன்னும் சற்று முயற்சி செய்து முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு இடத்திலே ஒரு குடிசை இருந்தது. தன்னுடைய இருந்த எல்லா ஆற்றலையும் சக்தியையும் பயன்படுத்தி அந்த குடிசைக்கு அருகில் சென்று உள்ளே சென்று அங்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று பார்க்கின்றான். ஆனால் ஒன்றுமே அங்கே இல்லை. பிறகு சுற்றும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் பம்ப் இருந்தது. அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. இதை நாம் அந்த தண்ணீரை வெளியே எடுக்க முயற்சி செய்தோம் என்றால் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் என்ற இடத்திலே தண்ணீர் பம்பை முயற்சி செய்கின்றார். ஆனால் தண்ணீர் வரவே இல்லை. மீண்டும் அங்கே பார்த்து கொண்டு ஏதாவது வழி கிடைக்குமா, தண்ணீர் வரவில்லையே என்று யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது மூளையிலே ஒரு பாட்டில் நிறைய தண்ணீரும் அது அடைக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஓ, நமக்கு உயிர் தண்ணீர் இதுதான் என்று சொல்லி அந்த பாட்டிலை எடுத்து அதனை திறக்க முயற்சி செய்கின்ற பொழுது அதிலே ஒன்று எழுதப்பட்டிருந்தது. இதோ இந்த தண்ணீரை இந்த தண்ணீர் பம்புக்குள் ஊற்றி நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் தண்ணீர் கிடைக்கும். பிறகு நீங்கள் தண்ணீர் எடுத்த பிற்பாடு மீண்டும் தண்ணியை இந்த பாட்டிலில் நிரப்பிவிட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது அவன்தான் தேர்வு செய்ய வேண்டும். தண்ணீர் இதுவரை வரவில்லை, இருக்கின்றதோ கொஞ்சம் தண்ணீர், அதுவும் உயிர் தண்ணீர். இந்த தண்ணீரை அந்த பம்பிற்குள் ஊற்றிவிட்டால் ஒருவேளை தண்ணீர் வரவில்லை என்றால் நம்முடைய உயிர் போய்விடும். தேர்வு செய்ய வேண்டிய நேரம். வாழ்வா சாவா? நாம் தண்ணீரை ஊற்றிவிட்டால் முடிந்து விட்டது தண்ணீர் வரவில்லை என்றால். இருப்பினும் அங்கு எழுதப்பட்டிருந்த அந்த வசனத்தை பார்க்கின்றான். இந்த தண்ணீரை ஊற்றி நீங்கள் தண்ணீர் எடுப்பதற்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் தண்ணீர் வரும். அந்த வார்த்தைகளை நம்பி முயற்சி செய்கிறான். தண்ணீர் வந்தது. முழுதும் குடித்த பிற்பாடு தனக்கு தேவையான பயணத்திற்கு தேவையான தண்ணீரை எடுத்து சுற்றி பார்க்கின்ற பொழுது தான் செல்ல வேண்டிய அந்த பயணத்திற்கான அந்த வரைபடமும் இருந்தது. இன்னும் மகிழ்ச்சி. மீண்டும் அந்த பாட்டிலே தண்ணீரை நிரப்பி இவன் ஒன்று எழுதுகிறான். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனம் சரியானது. இதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்று உறுதிபட எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான். நாம் தேர்வு செய்வதிலே தெளிவாக இல்லை என்றால் நாம் கடைசி வரை போராட வேண்டியிருக்கும். தண்ணீரை குடித்தோம் என்றால், பாட்டிலில் இருக்கிற தண்ணீரை குடித்தோம் என்றால் அது கொஞ்சம் தூரத்திற்கு தான் வரும். அல்லது தண்ணீர் வந்தது என்றால் நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேர்வு. அவன் சரியானவற்றை தேர்வு செய்தான். தன்னுடைய வழியையும் வாழ்வையும் காத்து கொண்டான். இன்று நாம் வாசிக்கேட்ட நற்செய்தி வாசகம் இதுதான். அனைத்து
திருமுழுக்கு யோவானுடைய பணிகள் நிறைவு பெற்ற பிற்பாடு இயேசு தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற நேரம். முதல் சீடர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் அங்கே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீமோனும் அந்திரேயாவும் ஆண்டவர் இயேசு அங்கே நின்று என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்றுவேன். இப்பொழுது அவர்கள் தேர்வு செய்ய வேண்டிய நேரம். நீங்கள் அந்த பணிக்கு தகுந்தவர்கள் அல்ல, நீங்கள் இன்னும் அதற்கு மேற்பட்ட பணியை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, எனவே என் பின்னே வாருங்கள். எதுவுமே யோசிக்கவில்லை. இயேசுவை பார்த்த உடனே இவரிடம் வாழ்வு இருக்கிறது என்ற உணர்வோடு வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். மீண்டும் அடுத்த நாள் யோவானையும் யாக்கோபையும் அழைக்கின்ற என் பின்னே வாருங்கள். தன்னுடைய தந்தையை செபதையை விட்டுவிட்டு யாக்கோபும் யோவானும் இயேசுவை பின்பற்றினார்கள், தேர்வு செய்தார்கள். நமக்கு தேவையான வாழ்வு இந்த இயேசுதான் கொடுக்க இருக்கிறார், இவர் வழியாகத்தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி தன்னிடம் இருந்த எல்லா வேலைகளையும் தன்னுடைய பெற்றோரையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். வாழ்வின் கட்டத்திலே நாம் எடுக்க வேண்டிய தேர்வு, தேர்ந்தெடுக்க வேண்டியது இதுதான். எதை நாம் தேர்வு செய்கிறோமோ அதனால் விளைகின்ற நன்மையாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும்